ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனு மீதான விசாரணை May 15 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தனக்கு ஜாமீன் கோரியும் தன் மீதான கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அவர் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ளதால் அதிகாரமிக்க நபராக உள்ளதாகவும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியது. இந்நிலையில் இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதங்களை முன்வைக்க அமலாக்கத்துறை சார்பில் 5 நாட்கள் அவகாசம் கோரப்பட்டது. அப்போது கூடுதல் அவகாசம் வழங்க செந்தில் பாலாஜி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு மீதான விசாரணை May 15 ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்துக்கு May 20 முதல் July 7 வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே May 15 செந்தில் பாலாஜி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டால் அவர் ஜாமீன் பெறுவதில் கூடுதல் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது.